ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? பாருங்கள், என்னையும் வந்து யூடியூபர் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னென்னா, இதோட வெரி 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 ஃபஸ்ட் விளாக், விளாகுன்னு கூட சொல்ல முடியாது. என்னென்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போகிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் வந்து சின்னதாக வீடியோ எடுத்து, இது எப்படிலாம் வரப்போகுதுன்னு தெரியல, நீங்கள் உள்ளே தள்ளிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, எனக்கு ப்ரொஃபஷனலாக எனக்கு விளாக் எப்படி பண்ணுறதுலாம் தெரியாது. அதான் சிங்கப்பூர் போகிறேன் ஃபஸ்ட் டைம். எதுக்காக சிங்கப்பூர் போகிறேன்னா, ஒரு ஈவெண்ட்டு, ஜீலேருந்து ஒரு ஈவெண்ட் கொடுத்தாங்க சிங்கப்பூரில். ஸோ நானும் சிங்கர் வர்ஷா, அதாவது சரிகம பசின சீசன் ஒன்னோட டைட்டில் வின்னர் அவளும் நானும் போனோம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி சிங்கப்பூர். எனக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. என்னென்னா, இன்னும் நம்மளோட பீப்புள் வந்து நிறைய பேர், அதாவது என்னோடய நேட்டிவ்லேருந்து நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வீடை ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிட்டு சம்பாரிச்சிட்டு ஃபேமிலி அங்கே ரன் பண்ணுவாங்க. ஸோ நான் போய் பார்க்கணும் அந்த கண்ட்ரி எப்படி இருக்குன்னு. என்னோடய அப்பா கூட அங்கே இருந்திருக்காங்க, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தாங்க. ஸோ அவர் சொல்லிகிட்டே இருப்பார், சிங்கப்பூர் த பெஸ்ட் கண்ட்ரி, பெஸ்ட் கண்ட்ரி என்ன சும்மா அப்படின்லாம். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், விளாக் மாதிரி பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேணாம், சும்மா தள்ளிட்டு தள்ளிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாங்க உள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ரூமில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோ. நான் வந்து ஒரு பெரிய ஞாபகம் மருதி, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மறந்துடுவேன் ஈஸியாக. ஸோ அதனால் பார்த்து பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ சென்னை ஏர்போர்ட்டு செம்மையாக இருக்குது தெரியுமா? அது இல்லாமல் டெர்மினல் வர, இப்போது எங்களுக்கு வந்து டெர்மினல் 2 தான் அதாவது போர்டிங் போகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ செம்ம டிராஃபிக். நைஸ் பீஜிங்கில் ஏர்போர்ட்டு கழிவு வந்தாச்சு. ஃப்ளைட் டீட்டெயிலாம் பார்த்துட்டு இவனுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம உள்ளே போகலாம். போர்டிங் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்தானா, மணி 1:30. ஃப்ளைட்டு அப்போன்னா 3:40. நான் சரி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டேன்னா என் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு உட்காந்தேன். ஒரு 3:00 நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போய்ட்டு உள்ளே உட்காந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு, வெளியே அவுட்ரு செம்மையாக இருந்துச்சுனும். இண்டிகோ ஃப்ளைட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டைமுக்கு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. சென்னை வந்து எவ்வளோ அழகுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போய் பார்க்கும்போது தாங்க தெரியுது. என்ன அழகு தெரியுமா, அந்த லைட்டு பகல்லையும் போயிருக்கேன், செம்மையாக இருக்கும். பகல்லையும் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் அழகாக இருக்கும். இதுவே சிங்கார சிங்கப்பூர் மாதிரி இருக்கடா நினச்சேன். எவ்வளோ நேரம் இதையே காட்டுவேன், அடுத்த ஷார்ட்டை காமின்னு புரியுது எனக்கு. டைமிங் கொஞ்சம் ஓட்டணுமே. கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தூங்கிட்டேன். தூங்கிட்டு திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா என்னோட வாட்சில் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி காமிச்சிது. அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணால் செம்ம வெயில், 7:00. என்னடா 7:00 வெயில்? அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா ஓகே, 2.5 hours ஜாஸ்தியாக இருக்கும்ல சிங்கப்பூரில். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ரெண்டுக்குமே சேம் 2.5 மணி நேரம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நான் 7:30, 8:00 9:10, 10:30 லேண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அங்கே எப்படின்னா
ஆக்சுவலி என்னென்னா என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு என்னோடய மச்சானும் என்னோடய அக்கா ஹஸ்பண்டும் வினய் அவர் தான் வந்து எங்களை ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி செம்மையாக பார்த்துக்கிட்டாரு ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பி ப்ரோ, ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக. ஸோ அவர் அதான் என்ன சொல்லிட்டு வந்தாருனா, துளசி ஹோட்டலில் வந்து அதாவது நான்வெஜ்ஜோட ஐட்டம் எல்லாமே வெஜிடேரியனில் பண்ணிருப்பாங்க. ஐ மீன் என்னென்னா, இப்போ வந்து எனக்கு வந்து மட்டன் கைமாவோ இது சம்திங் சொன்னார், கரிமா, ஓகே மட்டன் கரிமா அண்ட் வந்து சிக்கனில் ஏதோ ஒன்று சொன்னாங்க. எல்லாமே வெஜிடேரியன்லேயே சமையல் பண்ணுதாங்க. கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த ஆட்டோவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. இன்னும் இதை பாருங்கள், அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வெளியே பார்க்கும்போது எவ்வளோ பேர் வேணும் நம்ம ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து கஷ்டப்பட்டு எப்படி இருக்காங்கன்னு கூட நம்ம ஃபேமிலிக்கு தெரியாது. இப்படி இப்படி தான் கூட்டிகிட்டு போயிட்டு தான் வேலை பார்க்க விடாமல் போனேன். இங்கே கூட பாருங்கள் சைடில் இதெல்லாம் நான் பார்க்கும்போது சத்தியமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்னும் இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. இந்த சைடில் பில்டிங்லாம் பார்த்தா எனக்கு செம்ம விண்டேஜ் வைப் இருக்குது. என்னென்னா இந்த பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அந்த பாட்டிலலாம் அந்த மாதிரி பில்டிங்லாம் அழகாக சில இடத்துல காமிப்பாங்கல்ல. ஆக்சுவலாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இது லிட்டில் இந்தியாவில் இருக்குது ஹாலிடேன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஹோட்டல். அருள் பிரகாசம் ஏ, அவங்க என் பேரை சொல்கிறது கேளுங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அருள் பிரகாசம் ஏ. அப்புறம் வந்து என்னென்னா வருஷா இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் என்னென்னா, எங்களுக்கு வந்து என்னோடய ரூம் நம்பர் வந்து 1421 ஓகே, 14th ஃப்ளோரில் 21 ரூம். நானும் லிஃப்டில் போயிட்டு எங்கடா வந்து 1421 ரூமுக்கு எந்த ஃப்ளோர்னே தெரியல, ஃபஸ்ட் ஃப்ளோராக செகண்ட் ஃப்ளோரா, ஸோ சுத்தமாக தெரியல. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஓகே 14ங்கிறது ஓ ஃப்ளோரு அண்ட் 21ங்கிறது. அதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, எனக்கு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக இன்னொரு பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா, காமெடி நல்லதில்ல எனக்கு மட்டும்தான் அது தெரியும். இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், நானும் அந்த கார்டை டேப் பண்ணிட்டு கார்டை டேப் பண்ணிட்டு பார்த்தோன்னா என்னடா திறக்க மாட்டேங்குது, எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்ட்டு பாருங்கள். அடப்பாவி ஒரே டேப்பில் திறந்துருக்கேடா, எனக்கு தெரியாமல் போச்சு. சரி ஓகே, மறுபடியும் லாக் எடுக்கிறதுக்காக வீலாக் எடுக்கிறதுக்கு மறுபடியும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வந்து திறந்து உள்ளே வந்துட்டேன். ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். இது ஃப்ளோர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு. ஆனால் ரூமை நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே இதுதான் வந்து நம்ம உள்ளே வந்தது. உள்ளே வந்துட்டு இப்படி ரைட் சைடில் திரும்பினா ரெஸ்ட்ரூம் இருக்குது. நான் ரெஸ்ட்ரூமை தனியாக காமிக்கிறேன். அண்ட் வந்து பக்கத்துலேயே பார்த்தா ஒரு செம்மையாக ஒரு மிரர் இருக்குது ஃபுல்லாக. நான் இதை வந்து இப்படி போட்டுட்டேன், ஃபுல் லென்த்துக்கு ஒரு மிரர் இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்களா, இது வந்து அந்த இதை மட்டும் கட்டி தூங்குவாங்களா இல்லை குளிப்பாங்களா, ஸோ அயன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கிளாஸில் நான் தான் நான் என்னோடது நம்மளோடது கீழே ஒரு ஓ ஓகே இது லாக்கர்னு நினைக்கிறேன். ஓகே இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம், கீழே வந்து அது அதை கீழே போட்டுட்டு தான் நடக்கிறது போல. ஹேர் ட்ரையர் இருக்குது அண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பெட் இருக்குது. இது கூட செம அழகாக இருக்குங்க. இந்த ரூம்லேயே ஒரு ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது தெரியுமா, எடுத்து காமிக்கிறேன். இது வந்து இதெல்லாம் குப்பை மாதிரி வயலை காசு இருந்ததை போட்டேன். இந்த ஸ்க்ரீன் தாங்க, இதை பாருங்களேன். கையோடு சொல்லாத புல்லாங்குடல் நீ தொட்டால் நிலவிதழ் கரைகளும் மேலும் விழிகளில் நம்ம
வழிந்திடும் சிங்கப்பூர் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனைவிட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. இதுதான் ரூமோட கீ நம்ம வச்சுட்டு வந்தோம்ல. இந்த காடு இருக்கு காஃபி மேக் பண்ணுறதுக்கு. ஓ நிறைய கொடுத்துருக்காங்கல்ல. ரெண்டு கப் இருக்கு. இது பேரா வந்து தங்குறதுக்கு, நம்ம சிங்கிளாக தங்குறதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே கீழே ஃப்ரீசர்னு நினைக்கிறாரு. ஃப்ரீசர் தானே? இப்படி ஃபோன் பண்ணுறது தெரியல. இதுதான். அண்ட் நான் வந்து ரொம்ப 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 செம்ம டயர்டாக இருக்கேன், மூஞ்சிலே தெரியும். ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருஷம் நானும் எங்கேயாவது வெளில போனாட்டிருக்கோம், பார்க்கலாம். அங்கேயும் போயிட்டு ஏதாவது எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். எனக்கு வந்து நான் இன்னும் சொல்கிறேன், எனக்கு விலாக் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. எப்படி பண்ணுறதுன்னு என்ன எதுவும் தெரியாது, எதுவும் ஐடியாவே இல்லை. சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் மலை மங்கும் நேரம் ஒரு மோக கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் வைக்கும்போது செம சாஃப்டாக இருக்குது. அப்படியே இது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ எல்லாமே இன்னும் பார்த்து 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 பண்ணிருக்காங்க. ஐ மீன் இந்த காசு கற்று தோசை தான் இல்லை. நான் வந்து எங்கே வெளியே போனாலும் என்னோடய அக்காவுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ ஃபோன் பண்ணி அதை எடுக்கவும் எடுக்காது. கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பத்திலேருந்து அவள் ஃபுல் பிஸி, எடுக்கல. சரி எடுத்தாங்கன்னா பார்ப்போம். இந்த வீடியோவில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இங்கே ரூமை பிடிச்சிட்டு செட்டில் ஆகிட்டோம். ஒரு வழியாக தூங்கிட்டு ஈவினிங்காக நான் எங்கே போனேன், நைட்டு எங்கே போனோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.